நமஸ்காரம். கோபாலகிருஷ்ண பாரதியாரோட நந்தனார் சரித்திரம் அப்படிங்கிறது தான் லாங்கஸ்ட் ஆப்பரா அப்படின்னு சொல்லப்படுறது. அண்ட் நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் ஆப்பரா ஆல்சோ மியூசிக்னு சொல்லலாம் கர்நாடக சங்கீதத்தில். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா நம்ம கீர்த்தனைகள் கர்நாடக சங்கீதத்தில் பாடுற இந்த கீர்த்தனைகள் கிருதி அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இந்த கீர்த்தன்ஸ் இந்த மராட்டி கதா காலக்ஷேபத்திலேருந்து வந்த பல உருப்படிகள், அதாவது ஓவி, திண்டி, கட்கா, கீர்த்தன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அபங், இதெல்லாம் கலந்து கட்டி அவர் ரொம்ப அழகாக ஒரு பக்தி சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் நமக்காக பண்ணியிருக்கார். இதில் வந்து நந்தனார், அதாவது திருநாளை போவார் அப்படிங்கிறவருடைய பக்தி, அவர் ஒரு நாயன்மாரில், 63 நாயன்மாரில் ஒருத்தரவர். இவர் எப்படி கோவிலுக்கு, சிதம்பரம் கோவிலுக்கு போகணுங்கிறது, பரமேஸ்வரனை தரிசிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கமே, அவருடைய பிறவியே அதுக்குன்னு சொல்லலாம். அதனால தான் அவருக்கு நாளை போவார்னு பேர். எப்படியான் நாளைக்கான நான் போயிடுவேன், நாளைக்கானு போயிடுவேன் அப்படின்னு. அப்படி அதனால அந்த மாதிரி ஒரு பக்தியில் அதுக்கேற்ற மாதிரி பரமேஸ்வரனும் அவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி அவருக்கு வந்து மோட்சம் இந்த ஜென்மாவில் கிடச்சிது அவருக்கு. இந்த ஒரு மகாபக்தரை பற்றி ஒரு சரித்திரம் கோபாலகிருஷ்ண பாரதியார் எழுதினதை முதல் தடவை கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் வித் நோட்டேஷன், சுரதாள குறிப்போட பப்ளிஷ் பண்ணினது எங்கள் குரு டாக்டர் ராமநாதன். இதை பற்றி நிறைய லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்கார், நிறைய பேசியிருக்கார், நிறைய பாடியிருக்கார். அவரோட ஃபேமஸ் பாட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாருக்கு தான் தெரியும்னு. ஸோ இதெல்லாம் நிறைய பாடியிருக்கார், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. ஓஹோ, இது இதில் தான் வருதோ அப்படின்னு நமக்கு அப்புறம் தோணும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக கம்போஸ் பண்ணின இந்த சரித்திரத்தை சார்சூர் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷனோட மிடியர் சீரீஸ், அதாவது ஆகஸ்ட் 24லேருந்து 26 வரைக்கும் நடக்க போகுது. இதில் என்னுடைய பங்கு வந்து எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த அந்த வழியில் 24ஆம் தேதி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்.